இயக்குனர் சமுத்திரக்கனி இயக்கத்துல வெளியாகி பெரிய ஒரு ஹிட்டான படம் அப்பா. இந்த படத்தை சமுத்திரக்கனி இயக்கியிருந்தாங்க, அவங்களே நடிச்சிருந்தாங்க, அண்ட் அந்த படத்தை தயாரிச்சிருந்தவங்களும் அவங்க தான். ஸோ இப்போ இந்த படம் தமிழில் ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆனது அடுத்து இந்த படத்தை மலையாளத்தையும் ரீமேக் பண்ணுறாங்க. மலையாளத்தில் சமுத்திரக்கனி ரோலை நடிகர் ஜெயராம் அவர்கள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜோடியாக வரலட்சுமி நடிக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரலட்சுமி விலகி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சொன்னவங்க தெளிவாக சொல்லக்கூடாதா, அவங்க போட்ட அந்த ட்விட்னால இப்போ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆணாதிக்கம் பிடித்த இயக்குனர் தயாரிப்பாளர்கள் கிட்ட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யார் ஆணாதிக்கம் பிடித்தவர்கள்னு சொல்கிறாங்க? ஏன்னா படத்தை இயக்கி தயாரிக்கிறது சமுத்திரக்கனி அவர்கள் தான். ஒருவேளை சமுத்திரக்கனியை சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சு இந்த படத்துலேருந்து நான் விலகிறதுக்கு அனுமதிச்ச சமுத்திரக்கனிக்கும் ஜெயராம் அவர்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்ற புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இப்போது ரசிகர்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.